less than 5 days for all my wedding ceremonies to start. என்ன ஒரு எமோஷன்ல இருக்கேனே எனக்கு தெரியல. I just want to document whatever I feel like. But I just want to tell, I've never been on the receiving side. I've always been on the giving side. Care இருக்கட்டும், affection இருக்கட்டும், or ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், எதுவுமே வந்து நான் ரிசீவிங் எண்ணில் இருந்ததே இல்லை. தேங்க் யூ அண்ட் ஐ லவ் யூ. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். கனா காணும் காலங்கள் சீசன் 1 முடிஞ்சு சீசன் 2 ஆரம்பித்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹீரோ ஹீரோயின்ஸ் இருக்காங்க, கலை அண்ட் அபி, கௌதம் அண்ட் நந்தினி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர் வந்து ஒரிஜினலாகவே ரியல் ஹீரோ ஹீரோயின் ஆக போகிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா வெற்றி பிரபு அண்ட் தீபிகா வெங்கடாச்சலம் தான். இன்னும் 5 நாளில் வந்து கல்யாணத்துக்கான நிறைய செரிமனிஸ்லாம் ஆரம்பிக்க போது எனக்கு மிக்ஸ்டு எமோஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் அவங்களுடைய ஃபீலிங்ஸை குட்டியிருக்காங்க. நான் எதோ வளர்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உயர்ந்த உள்ளங்களுக்கும் என்னை சப்போர்ட் பண்ண உள்ளங்களும் கண்டிப்பாக என்னை வந்து ப்ரேயரில் வைங்க, உங்களுக்காக பிளான்லாம் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்னும் 3 நாள் கனா ஷூட்டிங்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சிட்டோம். ஓரளவுக்கு கல்யாண வேலைகள்லாம் இருக்குது, முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சா கூட ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு எமோஷன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் அவங்க பாஸ்ட் பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும், பாடி ஷேமிங் இப்படிலாம் அவங்க ரொம்ப அவமானப்பட்டிருக்காங்க. அண்ட் தென் அவங்க வந்து பாஸ்ட் எக்ஸை வந்து லவ் பண்ணியிருந்தாங்க, அவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இப்படி நிறைய வழிகளை தாண்டி தான் அவங்க வந்து கனான்ற ப்ராஜெக்ட் மூலமா ரொம்ப பாப்புலராக அபின்னு சொல்லிட்டு ரொம்ப பாப்புலராக ஆகிட்டு இருக்காங்க. இப்போது அபினா எல்லாருக்குமே தெரிய வரும். இப்போது ராஜா வெற்றி பிரபு அவரும் வந்து யூடியூபர் அண்ட் இன்ஃப்ளூயன்சர் தான். இவங்க ரெண்டு பேரும் ரியலாகவே பேர் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ராஜா வெற்றி பிரபு வேலண்டைன்ஸ் அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அன்னைக்கு அவங்க ரொம்ப கண் கலங்கி, இது வரைக்கும் நான் எல்லாமே கொடுக்குற சைடில் தான் இருந்திருக்கேன், அன்பாகட்டும் கேர் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும் எதுனாலும் நான் கொடுத்துருக்கேனே தவிர ரிசீவிங் சைட்லேருந்து எனக்கு எதுவுமே கிடைச்சதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவர் ப்ரப்போஸ் பண்ணும்போது அவங்க ரொம்ப கண்ணீரோட, இது பார்க்கறதுக்கு படம் மாதிரி இருந்தாலும் வேறு வழி இல்லை, அப்படி தான் சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ராஜா வெற்றி பிரபு அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லையும் நிறைய என்ன சொல்லியிருக்கார் கேப்ஷன்ஸ் அப்படின்னா, இது வந்து நம்ம நினைப்போம் படத்தில் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் கவிதை, இந்த மாதிரிலாம் மனசில் பட்டாம்பூச்சி பறக்கிறது, வயிற்றில் ஏதோ பண்ணுது அப்படின்லாம் சொல்லுவோம், ஆனால் ரியலாகவே அப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் அவளை தாண்டி வேறு யாரையும் யோசிக்க முடியல அப்படின்ற மாதிரியும் நிறைய கேப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இது பார்க்கறதுக்கு படம் டைலாக் மாதிரி இருந்தாலும் அவங்கவுங்க ஃபீலிங் அந்த மாதிரி, அவர் உணர்றத அந்த மாதிரி ஃபீலிங்காக கொட்டுறாங்க. ராஜா வெற்றி பிரபு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு நம்பிக்கையே இல்லாமல் வாழ்க்கையே மேலேயே ஒரு வெறுப்பாக யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்ப முடியாமல் இருந்த அவ்வளோதான் அவங்க வலியும் வேதனையும் தான் அப்படிலாம் செய்ய வச்சுது. அவங்கள நம்ம வந்து அரவணைச்சி அவங்க கூட விளையாடி அவங்க கூட ஆடி பாடி அவங்களுடைய கஷ்டங்களோட இது பண்ணி அவங்க கூடிய நடந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க நினைக்கிற ரைட்டான பர்சன் நம்ம தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டா போதும் அப்படின்ற மாதிரி நிறைய கேப்ஷன்ஸ்லாம் போட்டிருக்காரு. பத்திரிக்கைலாம் அடித்து முடிச்சாச்சு. இன்னும் 5 நாளில் வந்து கல்யாணத்துக்குரிய வேலைகள்லாம் நடக்க போது, செரிமினிஸ் அந்த மெகந்தி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும், நிச்சயதார்த்தம் இப்படிலாம் நடக்கும். ஆனாலும் இது வரைக்கும் பத்திரிக்கையை ஓப்பனாக அவங்க காட்டலை, அண்ட் மாப்பிள்ளை பேரை ஓப்பனாக அவங்க வந்து அது சொல்லவும் இல்லை. பட் அவங்க ப்ரப்போசல், இவங்க கேப்ஷன்ஸ் அண்ட் அவர் ரிப்ளை பண்ணுறது இதெல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் போயிட்டு தான் இருந்தது. அந்த டேட் கூட ஓப்பனாக அவங்க சொல்லலை. மே கண்டிப்பாக 22 இருக்கும் அப்படின்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ஏன்னா அவங்க சொன்ன கணக்குப்படி. உங்களுக்கு இந்த கனால எந்த பேர் பிடிக்கும், அண்ட் அபி கௌதம் பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக தெரிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.